தினமும் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வெயிலிலும் மழையிலும் பொம்மைகளை விற்று கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். நேற்று மாலை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்கையா என்றேன். அவர் 80 ரூபாய் என்றார். பணக்கார கடைகளில் பேரம் பேசாமல் ஏழைகளிடம்தானே நாம் பேரம் பேசுவோம். அதுதானே சராசரி மனிதர்களின் இயல்பு. அதனால்தான், என்னங்கய்யா ஒரு குழந்தை பொம்மை 80 ரூபாயா? 70 ரூபாய்க்கு கொடுங்க என்றேன். அவர் என் கண்களை உற்று பார்த்து, இதை உங்களுடைய குழந்தைக்காக வாங்குறீங்களா என்றார். நான் ஆமாம் என்றேன். அவர் கொஞ்சம் மெதுவான குரலில், சரி 70 ரூபாய் கொடுங்க என்றார். அவர் கண்கள் லேசாக கலங்கியதை நான் கவனித்தேன். அது என் மனதை என்னவோ செய்ய, ஏனையா என்னாச்சு, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல சார் என்றார். நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவர் மெதுவாக சொல்லவும் ஆரம்பித்தார். என் பெயர் ஆவுடையப்பன், வயது 77. என் மனைவியின் பெயர் பார்வதி, வயது 73. எங்களுக்கு 6 குழந்தைகள். மிகவும் ஏழ்மையான குடும்பம். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பிள்ளைகளை வளர்த்தோம். பல நாட்கள் நானும் மனைவியும் சாப்பிடுவது கூட இல்லை. இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம். பல நாட்கள் இரவு பட்டினியாக இருந்திருக்கிறோம். ஒரு நாள் கூட என் மனைவி இதற்காக என்னோடு சண்டை போட்டதில்லை. பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிந்து அவரவர் தனி குடும்பமாக சென்று விட்டனர். எங்களுக்கோ தடுமாறும் வயது. அதனால் பெற்ற மக்களின் வீட்டில் போய் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் விவரத்தை சொன்னேன். அதற்கு அவன், என்னால் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது, யாராவது ஒருவர் வரலாம் என்றான். அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கும் சென்றோம், வேறு வழியில்லாமல். 47 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவியை பிரிந்து தனிமையில் இருப்பது பிடிக்காமல் பல நாட்கள் அழுதிருக்கின்றேன். மனைவியின் நினைவுகள் மனதில் போராட இறுதியில் என் மனைவி இருக்கும் என் மகன் ஊருக்கே சென்றேன். என் மனைவியிடம் சொன்னேன், தாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்காவது போய் விடலாமா என்று. மனைவியும் அழுது கொண்டே அதற்கு சம்மதித்தாள். மகன்கள் வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்து 1 வருடம் ஆகிறது. பிழைப்புக்காக நான் குழந்தைகளின் பொம்மைகளை நடந்து சென்று விற்கிறேன். தினமும் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். இதை வைத்துக் கொண்டு ஜீவனம்சம் செய்து கொள்கிறோம். இப்போது எனக்கு வயது 77 ஆகிறது. எப்போது வேண்டுமானாலும் நான் இறந்தும் போகலாம். வரும் 100 ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமித்து வைக்கிறேன். அது எங்கள் மரண செலவிற்கு. என் பிள்ளைகளுக்கு அந்த செலவு தொந்தரவு கூட வேண்டாம் என அதை நான் மனைவியிடம் கொடுத்து வைக்கின்றேன். ஒரு நாள் இந்த பணம் எதற்கு சேமிக்கிறீர்கள் என்று என் மனைவி கேட்டாள். நம் மரண செலவிற்கு என்றேன். சத்தமாக கத்தி அழுது விட்டாள். இப்போது என் மனைவியின் பிரார்த்தனை என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கும் மரணத்தை கொடுத்து விடு கடவுளே என்றுதான். என் பிரார்த்தனையும் அதுவேதான் தம்பி என்று அவர் சொல்லவும், இதை கேட்டுக் கொண்டிருந்த நான் மனதால் நொறுங்கி போனேன். நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்ன என்றேன். அவர்களும் தெரியாது என்றார். எனக்கு மனம் கனத்து போனது. சாதாரண மனைகளிடம்தான் எத்தனை எத்தனை வழிகள் மனதில் புதைந்திருக்கின்றன. சின்ன சின்ன வியாபாரிகளிடமும் பல கடைகளிடமும் பேரம் பேசாமல் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற படிப்பினையை நாம் இந்த முதியோரிடம் உரையாடியதன் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். கண் கலங்கினால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். நம்மளுடைய தவறை நாம் குறைத்துக் கொள்வோம். தயவு செய்து சகோதர சகோதரிகளை, இந்த பாவத்தை செய்யாதீர்கள். எந்த ஜென்மத்திலும் இதற்கு விமோச்சனமோ பரிகாரமோ பாவ மன்னிப்போ கிடையாது. இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.